हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல ஒரு ஃபார்முக்கு எப்படி ஃபேடின் எஃபெக்ட் கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் இங்க ஃபேடின்ங்கற பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபார்ம் ஸ்லோவா ஃபேடின் ஆயி வர மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சி ஷார்ப் பின்ஃபார்ம் ப்ராஜெக்ட்ட விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒன்னு ஓபன் பண்ணி வச்சிட்டேன். நம்ம ஃபார்ம் இங்க இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ போய் மாத்துவோம். ஃபர்ஸ்ட் அதோட பேக் கலர்ல நம்ம ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். நான் ரெட் கொடுத்துக்கிறேன். அடுத்ததா அதோட ஃபோர் கலர்ல போய் ஒயிட்டா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் அதோட ஸ்டார்ட் பொசிஷன் போய் சென்டர் ஸ்கிரீனா மாத்திப்போம். ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம மாத்த வேண்டியது இவ்வளவுதான். அடுத்ததா டூல் பாக்ஸ் போய் ஒரு பட்டனையும் ஒரு டைமரையும் சர்ச் பண்ணி எடுத்துப்போம். இந்த பட்டனை கீழே கொண்டு வந்து ரீசைஸ் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸையும் மாத்திக்கலாம். இந்த பட்டனை ஃபர்ஸ்ட் சென்டர் பண்ணிக்கலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் ஃபிளாட் ஸ்டைல ஃபிளாட்னு மாத்திப்போம். அதே மாதிரி ஃபிளாட் அப்பியரன்ஸ்ல பார்டர் கலர் வேற ஏதாவது கொடுத்துப்போம். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும் தான் இப்படி கொடுக்கறது. பார்டர் சைஸையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அடுத்ததா உள்ள இருக்க ஃபாண்டையும் பெருசாக்கி 14 போல்ட்ல வச்சுப்போம். இதோட டெக்ஸ்ட ஃபேட் இன் அப்படின்னு மாத்திப்போம். இப்போ பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸை நாம கொடுத்தாச்சு. அடுத்ததா டைமரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் நீங்க இன்டர்வல 100 மில்லி செகண்ட்ஸ்ல இருந்து 10 மில்லி செகண்ட்ஸ்க்கு மாத்திக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபேட் ஆகணுங்கிறதுனால இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறோம். அடுத்ததா பட்டனுக்குள்ளேயும் டைமருக்குள்ளேயும் நம்ம கோடிங்கா கொடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம பட்டனை டபுள் கிளிக் பண்ணி அதோட ஈவெண்ட்டை கொண்டு வந்தாச்சு. அடுத்தது டைமரையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டனுக்குள்ள நம்ம ஃபார்மோட ஒபேசிட்டியை செட் பண்ண போறோம். நம்ம ஃபார்மோட ஒபேசிட்டினா இது எந்த அளவு நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா ஒபேசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஒபேசிட்டின்னு, அது 100% செட் ஆயிருக்கு. 0 to 100 வரைக்கும் நம்ம பர்சன்டேஜ்ல இந்த இடத்துல கொடுக்கலாம். இதை கம்மி பண்ணீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபேடின் ஆன எஃபெக்ட்லேயே இருக்கும். அதாவது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். 0 இருந்துச்சுன்னா சுத்தமா நம்ம ஃபார்ம் கண்ணுக்கே தெரியாது. இதை தான் நாம டைமர் யூஸ் பண்ணி மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் பட்டனுக்குள்ள இதோட ஒபேசிட்டியை செட் பண்ணிப்போம். நம்ம ஃபார்மோட ஒபேசிட்டியை செட் பண்றதுக்கு ஃபார்ம் 1 அப்படின்னு அதோட பேரை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதில திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும். திஸ்னு கொடுத்தாலே அந்த ஃபார்ம் தான் குறிக்குது. அதோட ஒபேசிட்டி கொடுத்து ஈக்குவல் டு 0.00. ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்திருந்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல இருந்திருக்கும். ஆனா கோடிங்ல கொடுக்கும் போது டபுள் வேல்யூவா தான் கொடுக்கணும். 0.00 இருந்து 1.00 வரைக்கும் எந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்க ஒபேசிட்டிக்கு செட் பண்ணலாம். அதுக்கு மேலேயோ கீழேயோ செட் பண்ணா வேல்யூவா எடுத்துக்காது. அடுத்து நாம என்ன பண்றோம், டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். டைமர் 1.start. நாம எப்போ பட்டனை கிளிக் பண்ணாலும் நம்ம ஃபார்மோட ஒபேசிட்டி ஆட்டோமேட்டிக்கா 0 செட் ஆகி டைமர் புதுசா ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம டைமருக்குள்ள என்ன பண்றோம்னா நம்ம ஒபேசிட்டியை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அது டபுள் டைப் வேரியபிளா தான் இருக்கணும். டபுள் ஒபேக் அப்படின்னு கொடுத்து அதுல திஸ் டாட் ஒபேசிட்டி அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டா நம்ம ஒபேசிட்டி 100%ல இருக்கு. அப்போனா 1.00 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். அதை என்ன பண்ண போறோம்னா ஒரு இஃப் கொடுத்து ஒபேக் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1.00 இருந்தா அண்ட் ஒபேக் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.00 இருந்தா. ஏன்னா அதுக்கு மேலேயோ கீழேயோ போயிடக்கூடாது. 1 to 0 ஜீரோக்குள்ள தான் இந்த வேல்யூஸ் சுத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்குள்ள என்ன வேல்யூஸா இருந்தாலும் நம்ம ஒபேக்க ஈக்குவல் டு ஒபேக் பிளஸ் 0.01. இந்த மாதிரி 0.01 டைம்ஸ் 10 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி
இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு அதை நம்ம ஒபேசிட்டியோட வேல்யூவா செட் பண்ணிடணும். அதுக்கு திஸ் டாட் ஒபேசிட்டி ஈக்குவல் டு ஒபேக். இப்போ டிஃபால்ட்டா நம்ம பட்டனை கிளிக் பண்ணா 0.00க்கு செட் ஆயிடும். ஸோ இப்போ கரண்டா நம்ம ஒபேசிட்டி 0.00, அது ஒபேக்ல செட் ஆகும். நம்ம கண்டிஷனும் ட்ரூ ஆயிரும். ஏன்னா 0.00 இருந்து 1க்குள்ள என்ன வேல்யூஸ் இருந்தாலும் அதை எடுத்துக்கும். அதை 0.01 வேல்யூஸ் ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். 0.01, 0.02 ஒன் வரையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆக ஆக அந்த வேல்யூஸை ஒபேசிட்டிக்கு செட் பண்ணுறோம். ஸோ ஒபேசிட்டி நம்மளுக்கு 10 மில்லி செகண்டுக்கு ஒரு வாட்டி 0.01 கணக்காக அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை 1க்கோ 0க்கோ மேலே போயிடுச்சு இல்லை கீழே வந்துருச்சுன்னா ஒரு எல்ஸ் கொடுத்து டைமரை ஸ்டாப் பண்ணிடணும். டைமர் 1.stop. நம்ம கோடிங்கை முடிச்சிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபேட் இன் எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணா பாருங்க, நம்மளுக்கு நார்மலா ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கு. 1ல தான் இருக்கு, ஏன்னா நம்ம பட்டன் இன்னும் கிளிக் பண்ணி 0க்கு செட் பண்ணல. நான் இப்போ ஃபேட் இன் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஸ்லோவா 0.00 ஒபேசிட்டியில் ஆரம்பிச்சு 100% ஒபேசிட்டி வரைக்கும் நம்மளுக்கு கிளியரா ஃபேட் இன் ஆகி வந்திருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப கிளிக் பண்ண அது ஃபேடின் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம ஃபார்முக்கு ஃபேடின் எஃபெக்டை கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஃபார்மோட ஒபேசிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபேடின் எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் ஒரு வீடியோவில் இன்னொரு அனிமேஷனோட சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.